ஒரு கால் பெருவிரல் ரேகையிலிருந்து மனிதர்களை கணிக்க முடியுமா? இந்த கால் பெருவிரல் ரேகையில் துல்லியமாக கணிக்க முடியும். கால் பெருவிரல் ரேகையில் ஒரு முகத்தை வச்சோம்னா அவ குணாதிசயங்களை சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஜ முகம், கோமுகம், கருட முகம் இந்த மாதிரி முகங்கள் கணக்கு இருக்குது. மிகப்பெரிய உச்சத்தில் போய் அடையக்கூடிய சக்தி இந்த கஜ முகத்துக்குண்டு. கோமுகம் இருந்துச்சு அப்படின்னா அவள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக ஸ்டெடியாக நிற்கவே மாட்டான். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரருடைய ஆசீர்வாதம். கால் பெருவரல், ஒரு கால் பெருவரல் ரேகையிலிருந்து மனிதர்களை கணிக்க முடியுமா? கணிச்சிட்ருக்கேன். ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கப்போகுது, என்ன குறை, என்ன நிறை அப்படிங்கிறது இந்த கால் ரேகையை வச்சு சொல்ல முடியும். இந்த கால் ரேகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா? கண்டிப்பாக நிர்ணயிக்க முடியும். அந்த கால் பெருவல் ரேகைங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோடுகள் உள்ள இருக்கு. இந்த கால் பெருவல் ரேகை அப்படிங்கிறது உங்களுடைய உடல்லிருந்து எடுக்கக்கூடியதான். உங்களுடைய உடல் அங்கமாக இருக்கக்கூடியது, உங்களுடைய உறுப்பு, அதாவது கால்ங்கிறது உடலில் இருக்கக்கூடியது, கால் அந்த காலிலிருந்து எடுக்கக்கூடியது தான் கால் பெருவல் ரேகை. இந்த ரேகையை வச்சோம்னா நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்போவே கேட்க ஆரம்பிச்சிருவேன், கேட்கக்கூடிய கேள்விகள் ஆமாம் இல்லைங்கிறது தான். இந்த கால் பெருவரல் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய லைஃப் எப்படி கைராகிகளை சொல்கிறோமோ அதே போல் இந்த கால் பெருவல் ரேகையில் துல்லியமாக கணிக்க முடியும். இந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியும். இந்த கால் பெருவரல் ரேகை அப்படின்னா முகங்கள் கோடுகள். ஒரு முகம் ஒரு மனிதனை வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, முகம்னா என்ன? இப்போ நான் விஜயசுவாமினா விஜயசாமி இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு முகத்தினுடைய அமைப்பு. அதுபோல் இந்த கால் பெருவரல் ரேகையில் ஒரு முகத்தை வச்சோம்னா அவ குணாதிசயங்களை சொல்ல முடியும். அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஒரு உதாரணங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஜ முகம், கோமுகம், கருட முகம் இந்த மாதிரி முகங்கள் கணக்கு இருக்குது. இந்த முகத்தை பொறுத்த வரைக்கும் கஜ முகம் இருந்துச்சுன்னா அவன் மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை போய் அடைவான். அது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், மிகப்பெரிய உச்சத்தில் போய் அடையக்கூடிய சக்தி இந்த கஜ முகத்துக்குண்டு. கோமுகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நிலையாக ஸ்டெடியாக நிற்கவே மாட்டான். ஒரு ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த கோமுகத்தினுடைய வேலை. அப்போது கருட முகம், கருட முகம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு உச்சத்தை போய் அடையக்கூடிய சக்தி கருடருக்குண்டு. அந்த கருடருடைய நிலைக்கு போய் சேருவான். அதே போல் நாகமுகம், நாகமுகம் இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தில் கெட்டுக்கிட்டே இருக்கும். இது இந்த முகத்தினுடைய மகிமை. இது மாதிரி நிறையா வழிகள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது, இந்த முகத்து முக அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி கோடுகள், கோடுகள் அப்படின்னா வில்வக்கோடு, கத்திரிக்கோடு, சந்திரன் கோடு, இந்த மாதிரி கோடுகளில் பல விதமான கோடுகள் இருக்குது. கோடுகள் தான் இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கையில், இன்றைக்கி அவனுடைய தரம் என்ன, இன்றைக்கி அவனுடைய நிலை என்ன, நாளைக்கு அவன் எப்படி ஆகுவான், இன்றைக்கி என்ன அளவுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த கோடுகளை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்றைய காலகட்டத்தில் வந்து உட்காந்ததுலேருந்து பலன் சொல்லக்கூடிய சக்தி அந்த கோடுகளுக்கு தான் உண்டு. முகங்கிறது அமைப்பு இந்த மாதிரி இருப்பா. ஒரு மலர் அப்படின்னா, ஒரு பூ அப்படின்னா ரோஜா பூன்னா, இந்த ரோஜா பூ இப்படி தான் இருக்குங்கிற நம்ம கண்டு சொல்கிறோம்ல, இது ரோஜா பூ பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி அந்த முகத்தை பார்த்தோன்னே அவனுடைய வாழ்க்கைக்கு இந்த நிலை இருந்துகிட்டு இருக்காங்கிற சொல்ல முடியும். கோடுகள் இன்றைக்கி பலனை கொடுக்கக்கூடிய சக்தி கோடுகளுக்கு உண்டு. அப்போ இந்த கோடுகளை வச்சு தான் பலன் சொல்கிறோம். இந்த பலன்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறது, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த கோடுகளை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கி என்ன நிலையில் இருக்காங்க, இன்றைக்கி என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, என்ன குறை, என்ன நிறை, இது எல்லாமே சரிவர கல்வெட் பண்ண முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பலம், பலவீனம் ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கால் ரேகையில் பலன் சொல்லிடலாம், அதுக்கு தீர்வு என்னங்கிறது நான் ஒரு நாள் தெய்வத்துக்கிட்ட உத்தரவச்சு இதுதான் குறைங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியும். அந்த குறைக்கு பைரவர்கிட்ட உத்தரவச்சு கேட்டு அதுக்கு என்ன தீர்வுங்கிறது நான் கரெக்டாக கைட் பண்ணிகிட்ருக்கேன் சொல்ல முடியும். அதே போல் ஒரு மனிதர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி குல தெய்வங்கிறது ரொம்ப முக்கியம். குல தெய்வத்தை வழிபாடுகளை மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஒரு மனிதனை இயக்கக்கூடியது 9 நவ கிரகங்கள்,
இந்த 9 நவகிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். இந்த 9 நவகிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்போ நான் வந்து பார்க்குற போதே சொல்லுவேன், இந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது. ஒரு வீட்டில் வந்து ஒரு உதாரணங்கள், குரு வீக்காக இருந்து ஒரு ஜாதகனுக்கு ஒரு ரேகையில் பார்த்துட்டு அந்த குரு வீக்காக இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள், அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் சைடு தொந்தரவு இழப்புகள் இருக்கலாம், அல்லது கணவன் சைடில் தொந்தரவுகள் இருக்கலாம், ஒரு குழந்தைகளுக்கு குரு வீக்காக இருந்துச்சுன்னா தாய் தந்தையாக இருக்கலாம், இது மாதிரி குருஸ்தானம் வீக்காக இருந்துச்சு, குரு நவகிரகத்தில் குரு வீக்காக இருந்துச்சுனாவே பாதிப்புகள் அதிகமாக கொடுத்துட்ருக்கும். இது போல் ஒரு புதன், அதே மாதிரி ஒரு புதன் ஆதிக்கு பலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் மேல் வரவே முடியாது. குழப்பம் மேலே குழப்பம், அடி மேலே அடி, இடி மேலே இடி விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தீராத பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு ஜாதகனுக்கு ரேகையில் பார்த்து சொல்ல முடியும். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் கால் ரேகை, உங்கள் ரேகைங்கிறது ஒரு ரூபா காய் நின்னகல இருக்கும், அந்த அகலந்த ரேகை இருக்குது. இந்த ரேகை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த கால் பெருவல் ரேகைக்கு உண்டு. கண்டிப்பாக இன்னும் இதில் வந்து நாடிகளுக்கும் மனிதனுடைய உடல் இந்த ரேகைக்கு நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இந்த நாடிக்கும் மனிதர்களுக்கு என்ன சம்பந்தம், இந்த கோடுகள் இன்னும் எத்தனை வகையான கோடுகள் இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பற்றி பேசுவோம், இன்னும் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ், இதுக்கு வந்து கேள்விகள், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்டில் போடுங்க. அந்த கேள்விகள் நான் வந்து நானாக எதையும் முடிவெடுத்து நான் இது பேசுகிறது கிடையாது. நிறைய இந்த வீடியோஸில் நான் பேசுகிறது எல்லாமே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னமோ இந்த வீடியோ மூலமா கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இது தொடரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய எல்லாத்துக்கும் பைரவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷன பைரவாய நமக. ஓம் ஸ்க்ரைம் ஸ்க்ளீம் க்ளோம். இந்த பைரவருடைய மந்திரங்கிறது சக்தி வாய்ந்த மந்திரம். நீங்கள் இது வாயில் நுழையாமல் இருக்கலாம். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷன பைரவாய நமகங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவாய நமக.